இன்றைய திருக்குறள் தீவினை அச்சம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து தீயவை தீய பயத்தாளால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீய பயத்தாளால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்புடின்னா தீயவை தீயவற்றையே தருதலால் தீயவை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் பதினாறாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டலராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸோட பிடிஎஃப் கிடைச்சோம் ஃபஸ்ட்டு தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆர் என் ரவி ஸோ ஆர் என் ரவி தான் அதாவது ரவீந்திர நாராயண ரவி ரவீந்திர நாராயண ரவி இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தோட புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுருக்கிறாங்க இவங்க செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பதவியேற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு உயர்நீதிமன்ற அதாவது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைப்பார் ரைட்டா பதினெட்டாம் தேதி தான் வந்து பதவி இருக்கிறாங்க இனிமேல் தான் செய்து வைப்பாங்க ரைட்டா எந்த தமிழக மருத்துவருக்கு கண் மருத்துவ துறையில் அமெரிக்காவின் உயரிய விருது வழங்கப்பட்டது எந்த தமிழக மருத்துவருக்கு கண் மருத்துவத்துறையில் அமெரிக்காவின் உயரிய விருது வழங்கப்பட்டது ஏ அண்ட் பி அதாவது அஸ்வின் அகர்வால் மற்றும் சூசன் ஜேக்கப் இந்த ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட உயரிய விருது எதுக்காக அப்படின்னா கண் மருத்துவத்துறையில் சிறப்பாக பங்கேற்றிருக்காங்க டாக்டர் அகர்வால்ஸ் அப்படிங்கிற கண் மருத்துவமனையோட மருத்துவ மருத்துவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும் எங்கு தீபாவளிக்கு பட்டாசுகளுக்கு முழு தடை விதிக்கப்பட்டுள்ளது எங்கு தீபாவளி சமயத்தில் பட்டாசுகளுக்கு முழு தடை விதிக்கப்பட்டுள்ளது டெல்லி ஸோ டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு பட்டாசுகளுக்கு முழு தடை எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க கேரளா சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் கேரளா சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் யார் அப்படின்னா வேணு ராஜாமணி ஸோ வேணு ராஜாமணி தான் கேரளாவோட சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுருக்காங்க என்ன அப்படின்னா புலம் பெயர்ந்த மலையாளிகள் தொடர்பான பொதுவான பிரச்சனைகள் குறித்து மத்திய அரசு வெளிநாடுகள் மற்றும் இந்திய தூதரக அலுவலர்களோட தொடர்பு ஒழுவதற்காக கேரளா அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்பட்டுருக்கிறாங்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இருபத்தி ஓராவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இருபத்தி ஓராவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது தஜிகிஸ்தான் ஸோ தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பே அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அதாவது எஸ்சிஓ எஸ்சிஓட இருபத்தி ஓராவது உச்சி மாநாடு நடைபெற உள்ளது செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது தஜிகிஸ்தானோட அதிபர் எமோலி ரஹ்மூன் தலைமையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த எஸ்சிஓ ஷாங்காய் கோ ஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் ரைட்டா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு இந்த ஒத்துழைப்பு அமைப்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு முக்கியமான ஒன்று ரைட்டா ஆல்ரெடி டிஎம்பிஸில் கேட்டுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட அமைப்பு ஒரு எட்டு உறுப்பு நாடுகள் வந்து இருக்கிறாங்க ரைட்டா எட்டு உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னா சீனா இந்தியா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த எட்டு நாடுகள் இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் எந்த ஆண்டு இணைஞ்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த எஸ்சிஓ அமைப்பில் இணைஞ்சாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்ஸில் இந்த கேள்வி கேட்டாங்க எஸ் நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது எஸ்சிஓ நாடுகளின் கூட்டு ராணுவப் பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது ரஷ்யா ஸோ ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா எஸ் சிஓ நாடுகளோட கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளது இந்தியா பங்கேற்க உள்ளதாக சொல்லி இந்த கூட்டு ராணுவ பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பயிற்சி வந்து நடைபெறும் இது ஆறாவது பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க உத்தரகாண்ட் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் உத்தரகாண்ட் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் ஆர் சவுகான் ஸோ ஆர் சவுகான் தான் உத்தரகாண்டோட புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இவருக்கு அந்த மாநில அதாவது உத்தரகாண்ட் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சாரி சவுகானில் குர்மித் சிங் மாற்றி சொல்லிட்டேன் ஓகேவா குர்மித் சிங் குர்மித் சிங் தான் உத்தரகாண்டோட புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் தான் யாருன்னு கேட்டால் இந்த ஆர் சௌகான் அப்படிங்கிறவர் ரைட்டா இந்த ஆர் சௌகான் யார் அப்படின்னா அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லலாம் சரியா டைம்ஸ் வெளியிட்ட உலக அளவில் செல்வாக்கு மிகுந்த நூறு நபர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்தியர் யார் சாரி டை டைம்ஸ் வெளியிட்ட உலக அளவில் செல்வாக்கு மிகுந்த நூறு நபர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்தியர் யார் யார் அப்படின்னா அனைத்தும் சரியான சரியானுடைய அதாவது பிரதமர் நரேந்திர மோடி மம்தா பேனர்ஜி அதார் பூனவாலா பிரதமர் நரேந்திர மோடி தெரியும் மம்தா பேனர்ஜி மேற்கு முதல்வர் அதார் பூனவாலா யார் அப்படின்னா சீரம் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா இந்த மூணு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் இதழ் வெளியிட்ட உலக மிகுந்த செல்வாக்கு நபர்கள் பட்டியலில் நூறு நபர்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்குறாங்க அடுத்தாக ஒரு நியூஸ் வந்து நான் வந்து குஸ்டின் கொடுக்கல இருந்தாலும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா சமீபத்தில் பாராலிம்பிக் டோக்கியோ பாராலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் என்ற நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் மாரியப்பன் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மை ஸ்டாம்ப் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே அஞ்சல் தலை வந்து வெளியிடப்பட்டிருக்கு சரியா இது ரொம்ப வந்து முக்கியம் கிடையாது ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தில் சமூக நீதி பாடம் அப்படிங்கிறது அடுத்த கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் தெரிஞ்சுச்சுக்கோங்க ஸோ இதோட இன்றைய நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம ஒரே ஒரு டைம் வந்து ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஆர் என் ரவி செப்டம்பர் பதினெட்டில் பதவியேற்க உள்ளார் இவருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் டாக்டர் அஸ்வின் அகர்வால் டாக்டர் சூசன் ஜேக்கப் ஆகியோருக்கு அமெரிக்காவின் உயரிய விருது வந்து கிடச்சிருக்கு ரைட்டா எந்த தமிழக மருத்துவர்களில் எந்த மருத்துவருக்கு சரியா எந்த இந்திய மருத்துவருக்குன்னு கூட போட்டுக்கோங்க டெல்லியில் தீபாவளிகளுக்கு அதாவது தீபாவளிக்கு பட்டாசுகளுக்கு முழு தடை வந்து விதிக்கப்பட்டிருக்குது கேரளாவில் சிறப்பு அதிகாரியாக வேணு ராஜாமணி அப்படிங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட வருடாந்திர உச்சி அதாவது இருபத்தி ஓராவது உச்சி மாநாடு தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேல நடைபெற உள்ளது எஸ்சிஓ நாடுகளோட அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் நாடுகளோட கூட்டு இராணுவ பயிற்சி ரஷ்யாவில் நடைபெற உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த பயிற்சி நடைபெறும் இது வந்து ஆறாவது பயிற்சி செப்டம்பர் பதிமூன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நடைபெறுகிறது உத்தரகாண்ட் புதிய ஆளுநராக குர்மித் சிங் வந்து நியமனம் செய்யப்பட்டுருக்காங்க அமெரிக்காவைச் சேர்ந்த டைம்ஸ் இதழ் வெளியிட்ட உலகளவில் மிகுந்த செல்வாக்குள்ள நூறு நபர்கள் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி மம்தா பானர்ஜி அதார் பூனாவாலா இவங்கெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ இதோட இன்றைய நடப்புகள் முடிஞ்சு இதே மாதிரி இன்னொரு நடப்பு வீடியோலாம் மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்